friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல கிரேப் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம எப்போவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக கிரேப் ஜூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து உடனே பரிமாறிடணும். இது வந்து ஒரு 2 வாரம் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணலாம். கெஸ்ட் யாராச்சும் வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா அப்படியே ஜாலியாக உடனே வந்து எடுத்து கொடுத்துடலாம். திராட்சை பழம் வந்து சீசனில் இருக்கிறப்போ நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா நிறைய நாள் வரும். இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி வந்து 1 கிலோ கருப்பு கலர் திராட்சை பழம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து விதைகள் இல்லை, சீட் இருக்கிறதும் நம்ம பயன்படுத்தலாம். அதுவும் வந்து இதே ப்ரொசீஜர் தான். 1 கிலோ கிரேப்ஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து நல்லா தண்ணியில் அலசி சுத்தம் பண்ணணும். நல்லா இனிக்கிற திராட்சை பழம்லாம் எடுத்துக்கோங்க. சீசனில் இருக்கிறப்போ வந்து நமக்கு இன்னும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப நல்லா கிடைக்கும். நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணதுக்கப்புறமா எடுத்துகிட்டு நமக்கு அந்த பழம் மட்டும் நல்லா முத்து முத்தாக இருக்குது. மறுபடியும் தண்ணி சேர்த்து இன்னொரு வாட்டி நல்லா அலசி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றிட போகிறேன். எல்லாத்தையும் மாற்றினதுக்கப்புறமா கிரேப்ஸ் வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 6 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு இதை மூடி வச்சுட்டு ஒரு 15-20 நிமிஷம் போல் நம்ம வேக வைக்கணும். அப்போ தான் வந்து கிரேப்ஸ் எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகி அந்த ஜூஸ் எல்லாம் தண்ணியில் இறங்கும். இப்போது இதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இதுலேருந்து கொஞ்சம் மட்டும் தண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து கொஞ்சம் சின்ன ஒரு டெக்கரேஷனுக்காக, இது எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறமா மீதி இருக்கிற எல்லா கிரேப்ஸையும் வந்து நல்ல ஒரு ஸ்மாஷர் வச்சு நம்ம மசிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஜூஸ் எல்லாம் தண்ணியில் நல்லா இறங்கும். நம்ம மிக்சியில் அரைக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா இந்த மாதிரி பண்ணும்போதே ரொம்ப அழகாக சாஃப்டாக வந்துடும். இதில் வந்து விதைகள் இருந்துச்சுனாலும் நம்ம மசிக்கும் போது அந்த விதைகள் தனியாக எல்லாமே தனித்தனியாக போயிடும். மறுபடியும் மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் வேகட்டும். அப்போ எல்லா ஜூஸுமே அந்த தண்ணியில் இறங்கும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணும்போது எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. அந்த கலர் பார்த்தாலே நமக்கு தெரியும் இப்போவே வந்து நல்லா இந்த மாதிரி வந்திருக்கு. இதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த ஜூஸை தனியாக பிரிக்கணும். ரொம்ப ஒரு மெல்லிசான வடிகட்டியில் எடுத்து மாற்றிட்டு நம்ம அழுத்தும்போது அழகாக அந்த ஜூஸ் மட்டும் கீழே வரும். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு அந்த ஜூஸை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா மீதி இருக்கிறது வந்து இன்னும் அந்த ஃபுல் ஜூஸை எடுக்கிறதுக்காக ஒரு டவலில் மாற்றிட்டு புளிய போகிறேன். இப்போ இதை வந்து மறுபடியும் அதே பாத்திரத்தில் மாற்றிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். அடுத்தது நமக்கு வந்து சர்க்கரை வேணும். சர்க்கரைக்கு வந்து அளவு எதுவும் இல்லை, ஏன்னா ஒரு ஒரு திராட்சை பழத்தை பொறுத்து இருக்குது. சிலது வந்து கொஞ்சம் புளிக்கும், அப்போ வந்து கொஞ்சம் சர்க்கரை எக்ஸ்ட்ரா தேவைப்படும். இது வந்து கொஞ்சம் இனிப்பாக தான் இருக்குது, அதனால் நம்ம வந்து டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்படுற சர்க்கரை நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் நல்லா இனிப்பாக தான் இருக்குது. நான் வந்து 1 கப் போல் தான் சேர்க்க போகிறேன், ஏன்னா ரொம்ப இனிப்பாக இருந்தாலும் நல்லா இருக்காது. அப்படி இல்லைனா கொஞ்சம் நிறைய சர்க்கரை சேர்த்துட்டு நம்ம பரிமாறுறப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாம். அது வந்து நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணலாம். இப்போ வந்து 1-10 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஆற வச்சிடலாம். இருக்கட்டும். கடைசியாக கொஞ்சம் எலுமிச்சை பழத்தோட சார் நம்ம சேர்க்கணும், ஏன்னா ஃபுல்லாகவே வந்து இனிப்பாக இருந்துச்சு அப்படின்னா அவ்வளோ நல்லா இருக்காது. ஒரு சின்ன புளிப்பு சுவை தெரிஞ்சுது அப்படின்னா இன்னும் நல்லா தூக்கி விட்ட மாதிரி இருக்கும், அந்த ஜூஸ் வந்து இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக நல்லா ஆறினதுக்கப்புறமா எலுமிச்சை பழத்தோட சாறு. நான் வந்து பெரிய சைஸ் எலுமிச்சை பழத்தில் 1.5 எலுமிச்சை பழம் சேர்த்துருக்கேன். நம்ம சர்க்கரை மாதிரி தான், நம்ம வந்து டேஸ்ட் பார்த்துட்டு நம்மளோட சுவைக்கேற்ப நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், நம்மளோட சுவையான கிரேப் ஜூஸ் தயார். எப்போவுமே நமக்கு வந்து ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா க்ளீனாக ட்ரையாக இருக்கும்ல அந்த பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா தண்ணி ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக கெட்டு போக வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா நம்ம வந்து நல்லா அந்த ஸ்டெர்லைஸ் பண்ணிவிட்டு அந்த பாத்திரத்தை பயன்படுத்தணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட லைஃப் வரும். இப்போ வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணுறதுக்காக தண்ணி இந்த மாதிரி நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ஜாரெல்லாம் உள்ளே சேர்த்துட்டு 2-3 நிமிஷம் வச்சுட்டு எடுக்கும்போது நமக்கு வந்து இன்னும் நல்லாயிருக்கும். கிளாஸை வந்து சுடுதறியில் வைக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும், சில நேரம் வந்து கிராக் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் கவனமாக பண்ணுங்கள். இப்போ இதில் வந்து நம்மளோட கிரேப் ஜூஸை ஊற்றி வச்சிட வேண்டியது தான். இல்லைனா நம்ம வந்து தண்ணி எதுவுமே இல்லாத ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் கூட நம்ம இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கலாம். இது வந்து அப்படியே பரிமாறுற ஸ்டேஜில் இருக்குது. அப்படி இல்லைனா நம்ம நிறைய சர்க்கரை சேர்த்துட்டு பின்னாடி நம்ம தேவைப்படுறப்போ எக்ஸ்ட்ரா தண்ணி கூட கலந்துக்கலாம். பரிமாறுறதுக்காக 1 டம்ளரில் கொஞ்சம் கிரேப் ஜூஸ், அதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் எடுத்து வச்சோம்ல அது வந்து ஒரு சின்ன அழகுக்காக தான் சேர்த்துக்கிறேன். இது வந்து சும்மா பார்க்குறது கொஞ்சம் அழகாக இருக்கும். டடா, நம்மளோட சுவையான கிரேப் ஜூஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக அழகாக தயாராகிடுச்சு. அந்த கலர் பார்த்தாலே தெரியும், நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு பர்பிள் கலர். இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நமக்கு தேவைப்படுறப்போ பரிமாறிக்கலாம். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஏற்கனவே பண்ணும்போதே பாதி பாதி டேஸ்ட் பண்ணிட்டோம்.
ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்படி அந்த கடையில எல்லாம் வந்து ரெடிமேட் ஜூஸ்னு வாங்குவோம்ல அப்படியே இருக்கும். நீங்களும் கண்டிப்பா இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாவின் சுவை அரும்புகள் மலரட்டும்.